சேனல் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2020 உள்ளது பார்க்க போகிறோம் சரிங்களா. ஏன் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 70% மேலே கொஷின்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக தான் வந்துட்டு கேட்டிருந்துருக்காங்க ஓகேங்களா. பட் இப்போ நமக்கு புது புக்ஸ் வந்திருக்கிறதுனால, புது புக்ஸில் நிறையா கொஷின் வர்றதுனால அதிகமாக ரிப்பீட்டட் வராது. பட் சயின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோஸ்ட்லி காமனாக ரிப்பீட்டட் தான் வரும். மேக்ஸ் கான்செப்ட் அதே பேஸ் தான் வரும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கவர் பண்ணிங்க அப்படின்னா 50% வந்துட்டு நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுமே நம்ம 1 by 1 பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் தமிழ் மீடியம் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டுறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கிலீஷ் மீடியமுக்கு போடுறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஷின், நீரில் மிதக்கும் தாவரங்களான ஐகார்னியா அதாவது ஆகாய தாமரை மற்றும் சால்வினியா நீர்நிலைகளில் அதிகரிப்பது அவைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இதுதான் கூற்று. இதுக்கு காரணம் வந்துட்டு இவைகள் மிக துரிதமாக நீரின் மேற்பரப்பு முழுவதும் பரவி நீரோட்டத்தை தடை செய்துவிடும். சாரி ஓகேங்களா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இரண்டுமே கூற்றும் சரி காரணமும் சரி சரியா. நெக்ஸ்ட் கொஷின், பாரிசாந்து என்பது டேஷ் ஆகும். ஆப்ஷன் பி, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, CaSO4.HF2O ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சலவை கல்லில் அதாவது பளிங்கு அதில் வந்து டேஷ் உள்ளது ஓகேங்களா. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, CaCO3. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் 2 ப்ராடக்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த ஆம்பிட் ஆஃப் ஜிஎஸ்டி. சாரி தமிழ்லே படிக்கிறேன். கீழ்காணப்படும் பொருள்கள் மற்றும் சேவைகள் வரியிலிருந்து தவிர்க்கப்பட்ட 2 பொருட்கள் எவை. ஆன்சர் பார்த்திங்கன்னா வந்து ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 4 அதாவது பெட்ரோலியம் அப்புறம் புகையிலை ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், ஃபிஃப்த் கொஷின், பட்டியல் மற்றும் பட்டியல் ஐ பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்ய அதாவது மேஷ் த ஃபாலோயிங் மாதிரி. ஃபஸ்ட்டு வந்துட்டு பீம் ஆப், அதுக்கு ஆன்சர் மேஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சக்தி ஆப், நெக்ஸ்ட்டு சுக்கா யாத்ரா ஆப் ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு வந்து பீம் ஆப்புக்கு வந்துட்டு ஆதார் தள பயன்பாட்டிற்கானது ஓகேங்களா, பீம் ஆப் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சக்தி ஆப் அப்படின்றது பெண் தொழில் முனைவோரோட மேம்பாட்டிற்கானது. தேர்டு சுகா யாத்ரா ஆப் அப்படின்றது நெடுஞ்சாலையை பயன்படுத்துவோருக்கானது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கான விருது ஒன்று வழங்கப்படுகிறது, அதனை எவ்வாறு அழைப்பார்கள். ஆன்சர் ஆப்ஷன் சி, துரோணாச்சாரியர் விருது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 7, பின்வரும் இனக்குழுவில் இந்திய இனங்களில் உட்படாதது எது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, காக்கேஷியர் இனம் ஓகேங்களா. ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி, காக்கேசியர் இனம். நெக்ஸ்ட்டு, 8th, இந்தியாவின் வடகிழக்கு எல்லையோர ரயில்வேயின் தலைமையகம் என்ன அப்படின்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மலிகான். நெக்ஸ்ட்டு, பின்வரும் நதி தொகுப்புகளை அவைகளின் நதிகளோடு பொருத்துக ஓகேங்களா. இந்து நதி தொகுப்பு ஆன்சர் வந்து ஜூலம், பிரம்மபுத்திரா நதி தொகுப்பு வந்து சங்கோஷ், கோதாவரி நதி தொகுப்பு பஞ்சகங்கா, கிருஷ்ணா நதி தொகுப்பு பீமா ஓகேங்களா. மேட்ச் பண்ணியாச்சு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2413. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டி, 1, 2, 4, and 3 ஓகே. ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காரகோரம் மலைத்தொடர், நெக்ஸ்ட்டு வந்து லடாக் மலைத்தொடர், நெக்ஸ்ட்டு ஜாஸ்கார் மழைத்தொடர், நெக்ஸ்ட்டு பீர்பாஞ்சல் மழைத்தொடர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 11, மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் டி, அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்கச் செய்து நிர்வாகம் வலுவிழக்கவும் வழிவிட்டது ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 12, கொஷின், முகமது கவானை பற்றியதில் கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எது. ஆன்சர் பார்த்திங்கன்னா எல்லாமே சரியானது. இரண்டாம் அலாவுதீன் முகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருந்தார்.
நெக்ஸ்ட்டு ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருந்தார். முகமது கவான் ஒரு அபாக்கி. நெக்ஸ்ட்டு 1481 சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்பட்டார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 13th கொஷின், கீழ்கண்டவற்றில் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கங்கை சமவெளி. நெக்ஸ்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் அடாப்டட் ஆன், அதாவது இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 26th November 1949. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், 15th கொஷின், ஏகே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கிடையேயான வழக்கில் கீழ்கண்டவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டது? தவறான சட்டம் எது இந்த வழக்கில் அப்படின்னா வந்து பி, ஆப்ஷன் பி, தடுப்பு காவல் சட்டம் 1950. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 16th கொஷின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளன? ஆன்சர் வந்து பகுதி 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7th கொஷின், இந்திய அரசியலமைப்பின் சரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 18th கொஷின், இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார்? இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் ஆர்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கிரன்வில் ஆஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 19, பட்டு தொழிற்சாலை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டு தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பருத்தி தொழிற்சாலை மகாராஷ்டிராவில் இருக்குது. கயிறு தொழிற்சாலை கேரளா. சணல் தொழிற்சாலை மேற்கு வங்கம். ஃபஸ்ட்டு ஓகேவா. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, 2341. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 20, வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு எத்தனை சதவீதம் ஜிஎஸ்டி வீதம் கொடுத்துருக்காங்க? வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் வந்து 18%, சாரி, வீட்டு அத்தியாவசிய பொருட்கள் வந்துட்டு இந்த பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, 5%. கணிப்பொறி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் வந்து 12%. மூலதன பொருட்கள் மற்றும் ஆலை இடைநிலை பொருட்கள் 18%. ஆடம்பர பொருட்கள் 28%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 21, பஞ்சாபிய புரட்சிகரமான கதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது? ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, சான் ஃப்ரான்சிஸ்கோ. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 22, சுதேசி இயக்கத்தின் அடையாளமாக கல்கத்தாவில் ஆரம்பிக்கப்பட்ட தேசிய கல்லூரியின் முதல்வர் டேஷ் ஆவார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரவிந்தர் கோஷ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 23, லண்டனில் கிழக்கிந்திய கூட்டமைப்பை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட்டு 24th, வாட் வாஸ் த சீஃப் அவுட்கம், சாரி, 1885 சந்தாளர்களின் புரட்சி மூலமாக பெற்ற முதன்மையான பிரதிபலன் என்ன? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வங்காள குடியுரிமை சட்டம் உருவானது. கொஷின் நம்பர் 25, நடராஜன் அண்ணாதுரையை அறிஞர் அண்ணா என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதிதாசன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 26, பிராமணர் அல்லாத இயக்கம் டேஷாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1916. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 27, செங்கற்பட்டில் இவரது தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது? ஆன்சர் ஆப்ஷன் பி, WPA சவுந்தரபாண்டியன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் 28, கொஷின் நம்பர் 28, ஹூ ப்ரிசைடர் ஓவர் த மெட்ராஸ் செஷன் ஆஃப் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இன் 1927? ஆன்சர் ஆப்ஷன் சி, டாக்டர் அன்சாரி. சாரி, தமிழில் ரீட் பண்ணிடுறேன், இங்கிலீஷில் பார்த்து படிச்சிட்டேன். 1927 மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, டாக்டர் அன்சாரி, 1927. நெக்ஸ்ட் 29th கொஷின், டேஸ் என்ற மூரிஷ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் விலையினை தெளிவாக விவரித்துள்ளார்? ஆன்சர் இபன் பதூதா, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 30, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறும் நல்லுலகம் இந்த வரிகள் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியம்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 31st, பின்வருவனவற்றில் எது சரியாக பொருத்தப்படவில்லை? மிச்சம் மூணுமே நல்லா கரெக்டாக பொருந்திருக்கு. மரவளைய கணக்கீடு, ஏஇ டாங்லஸ் கரெக்டு, வாவ் கால கணிப்பு, பேரன் கொரார் டிகீர் கரெக்டு, கார்பன் 14 கரி பகுப்பாய்வு முறை, டபிள்யூ எஃப் லிப்பி கரெக்டு. பட் சி மட்டும் தப்பாக பொருந்திருக்கு. என்ன ஆப்ஷன் சி அப்படின்னா பனியுக வார் வரிசைக்கு வந்து டபிள்யூ எஃப் லிப்பின்னு கொடுத்துருக்கு, அது தவறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 32, தமிழகத்தில் பாண்டியர்களின் ஆட்சி குறித்த தகவல்களை எழுதியுள்ள ரோமானியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ட்ராபோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 33, பிருந்தா என்பவர் 100, 150, 200 அதிகபட்ச மதிப்பெண்களாக கொண்ட தேர்வில் முறையே 85%, 86%, 84% பெற்றாரெனில் அவரின் மொத்த தேர்ச்சி சதவீதம் என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 84.88%. இது நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு சம்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஆன்சர் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அதுக்கான தனியாக ஒரு வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 34th க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் வற்றாத ஜீவநதி என்று அழைக்கப்படும் ஆறு எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தாமிரபரணி ஆறு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 35, இந்தியாவில் 13 துறைமுகங்களில் தமிழ்நாட்டில் 3 துறைமுகங்கள் பெரிய துறைமுகமாக கருதப்படுகிறது, டேஷ் டேஷ் அண்ட் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை, தூத்துக்குடி மற்றும் எண்ணூர். நெக்ஸ்ட்டு 36th க்வெஸ்சன், ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அறிக்கை 2015 படி இந்தியாவில் எந்த மாநிலம் மனித மேம்பாட்டு அட்டவணை 2015 ஆண்டில் 6வது இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு மேக்ஸு, இன் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 2 + 3n/2 எனில் 17வது உறுப்பு எண்ணை காண்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 84, போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்து வரும் எண் யாது? 1511-1929-. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 41. நெக்ஸ்ட் 39th க்வெஸ்சன், ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார், அதே வேலையை பி 20 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ சென்று விட்டார், மீதி வேலையை பி முடிக்க தேவைப்படும் நாட்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி 12 days, 12 நாட்கள். நெக்ஸ்ட் 40th க்வெஸ்சன், ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது, மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடத்தில் காலி செய்யும், தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம்? ஆன்சர் ஆப்ஷன் சி 60 நிமிடங்கள். நெக்ஸ்ட் 41, சமமான ஆரம் மற்றும் உயரம் உடைய கூம்பு, கோலம், உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம்? ஆப்ஷன் ஏ 1:4:3. 42, அசல் 12,600, ஆண்டு வட்டி வீதம் R=10%, N=2, 2 ஆண்டுகள், ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 2,646. 43rd க்வெஸ்சன், 8,000க்கு 10% வட்டி வீதம் ஆண்டிற்கு எனில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம்? ஆன்சர் ஆப்ஷன் பி 80. 44th க்வெஸ்சன், 18,000க்கு 2 வருட கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியின் வித்தியாசம் ₹405 எனில் வட்டி வீதம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி 15%. 45th க்வெஸ்சன், அருணின் தற்போதைய வயதின் 3 மடங்கோடு 3 கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போதைய வயது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. 46th க்வெஸ்சன், மதிப்பு காண்க, 77,983 × 77,983 - 45,983 × 45,983 / 30,000. ஆன்சர் ஆப்ஷன் பி 121,966. இந்த சம்மெல்லாம் போட்டு பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 47th க்வெஸ்சன், x + l × x + m = x² + 4x + 2 எனில் l² + m² மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 12. 48th க்வெஸ்சன், இயல்பான பெண்களில் எத்தனை பார் உறுப்புகள் காணப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1. நெக்ஸ்ட் 49th க்வெஸ்சன், ஹோலான்ட்ரிக் ஜீன்கள் என்பது டேஷ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, பல்வேறு
பகுதிகளில் உள்ள ஒய் குரோமோசோம்களால் செயல்படுத்தப்படுகிறது. ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் 15th கொஷின் டேஸ் என்பது உயிர் வாழும் இருவாழ்விகள் அல்ல. ஆன்சர் ஆப்ஷன் பி ஏரியோப்ஸ். 51 கொஷின் நம்பர் 51 இரண்டு கொன்மிகளின் கொன்மை 3 microF மற்றும் 6 microF அவைகளின் தொடர் இணைப்பில் சமணக்கொன்மை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 microF. நெக்ஸ்ட் கொஷின் 52 நியூட்டனின் ஈர்ப்பு விதி ஆப்ஷன் டி F=gm1m2/r2. 53 2019 ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி வழங்கும் யுவ புரஸ்கார் விருது பெற்றுள்ள தமிழ் கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி சபரிநாதன். 54 இந்தியாவின் 15th நிதிக்குழுவின் தலைவர் ஆன்சர் ஆப்ஷன் டி என்கே சிங். 55 கொஷின் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் ஒரு மாநிலம் அதாவது விலைகள் உயர்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பணவீக்கம். 56 கொஷின் சந்திராயன் 2 செலுத்த பயன்படுத்தப்பட்ட செலுத்து வாகனத்தின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி GSLV Mach 3. நெக்ஸ்ட் 57th கொஷின் பின்வரும் அலுமினியம் தொழிற்சாலைகளை அவற்றின் இருப்பிடத்துடன் பொருத்துக. ஃபஸ்ட்டு பால்கோ, கோர்பா, ஹிண்டால்கோ, ரேனுகூட், மேல்கோ, மேட்டு, நால்கோ, கோராபுட். ஓகேங்களா? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 2413. நெக்ஸ்ட் 58th கொஷின் இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமயச்சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் 59th கொஷின் பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி சமஸ்கிருதம். நெக்ஸ்ட் கொஷின் கொஷின் நம்பர் 660 யார் புத்த ஜாதக கதைகளையும் பைப்பிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆராய்ந்தார்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மௌரிஸ் வின்டர் நிட்ஸ். நெக்ஸ்ட் 61 கொஷின் நம்பர் 61 பின்வரும் நிலைகளில் அக்பரது ஆட்சியின் சரியான வரிசை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 2 4 3. ஃபஸ்ட்டு வந்து மால்வா வெற்றி, நெக்ஸ்ட்டு யாத்ரிகர்களின் வரிசையை ஒழித்தல், நெக்ஸ்ட்டு பதேபூர் சிக்ரியில் இபாதத் கானாவை தீர்மானித்தல், நெக்ஸ்ட்டு தீன் இலாகியை பிரகடனப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு 62 கொஷின் நம்பர் 62 டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ அஸ்வபதி குதிரைகளின் தலைவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 63 மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ சர்க்காரியா குழு. 64 கீழ்கண்டவற்றில் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்ராஜ் அமைப்புகளில் SC ST இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 243D. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 65 இந்தியாவில் அரசின் தலைவர் யார்? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரதமர், முதல்வர், உள்துறை அமைச்சர், இது யாருமே இல்லை. ஓகேங்களா? ஆன்சர் யார் வருவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வருவாங்க, அது இங்கே பிடிக்கல. ஸோ ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 66 ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே நிகழும் வேலைவாய்ப்பை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள்? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி பருவகால வேலையின்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 67 மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு MRTP அப்படின்றது இதோட மேட்ச் பண்ணுறாங்கன்னா நியாயமற்ற வாணிப முறைகளை கட்டுப்படுத்துதல். நெக்ஸ்ட்டு ஃபெமா FEMA அந்நிய செலாவணியை பராமரித்தல். நெக்ஸ்ட்டு தொழில் தகராறு சட்டம் தொழில் அமைதியை ஊக்குவித்தல். நெக்ஸ்ட்டு செல்வ வரி பொருளாதார ஆற்றல் செறிவினை குறைத்தல். ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 3124. 68 கொஷின் இந்தியாவில் முன்மொழியப்பட்ட சேவை வரி சட்ட ஏற்பாடுகளுக்கு பின்வரும் அறிக்கைகளில் இது உண்மை? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி போத் 1 and 2 are true. மைய மற்றும் மாநில வரிகள் இரண்டும் விற்பனை நேரத்தில் சேகரிக்கப்படும் உற்பத்தி செலவில் மைய மற்றும் மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி மாற்றப்படும். ரெண்டுமே வந்துட்டு உண்மைதான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 69 கீழ்கண்ட பணிகளில் ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எது யாவை?
ஆன்சர் பார்த்திங்கன்னா பணத்தை வெளியிடுதல், மாற்று வீதத்தை கட்டுப்படுத்துதல் 1, 2 பணத்தின் நடுநிலைமை கிடையாது. 4th வணிக வங்கிகளை கட்டுப்படுத்தல், இது 3 மட்டும்தான் வரும், 1, 2 and 4 ஓன்லி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 70. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருப்பது ஜப்பானியர்களை இந்தியாவின் மீது படையெடுக்கும்படியான அழைப்பிதழ் என்று வாக்கியங்களை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 71. தமிழ்நாட்டின் எந்த முதலமைச்சருக்கு 1954 ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜாஜி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 72. 1884 அதாவது 1884 ஆண்டு பி அனந்தாச்சார்லு மற்றும் பி ரங்கையா நாயுடு தொடங்கிய அரசியல் சார்ந்த அமைப்பு எவ்வாறு அறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மெட்ராஸ் மகாஜன சபா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 73. 1857 ஆண்டு புரட்சி பற்றிய கீழ்கண்ட கூற்றுக்களில் தவறானது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, விவசாயிகள் 1857 புரட்சியில் அதிகமாக பங்கெடுத்தனர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 74. தமிழகத்தில் முதன்முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி, 1920. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 75. தன்னாட்சி இயக்கம் தமிழகத்திலிருந்து உதயமாக முக்கிய காரணமான பெண் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருமதி அன்னி பெசன்ட். க்வெஸ்சன் நம்பர் 76. பாரத ஆசிரமத்தை தோற்றுவித்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சுப்பிரமணிய சிவா. க்வெஸ்சன் நம்பர் 77. குரல் குறித்த சிறந்த விளக்க உரையினை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பரிமேலழகர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 78. ரோமாபுரி ராணிகள் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சி என் அண்ணாதுரை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 79. தேம்பாவணியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வீரமா முனிவர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 80. கற்றறிந்த சான்றோர்களின் தலைவராக புறநானூறு யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாங்குடி மருதனார். க்வெஸ்சன் நம்பர் 81. தமிழ்நாட்டில் அனைத்து இசேவை திட்டங்களை அமல்படுத்தும் முதன்மை முகமை எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, TNEGA. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 82. அன்னை தெரசா நினைவு அனாதை பெண்களின் திருமண உதவி திட்டத்தின் மூலமாக சமுதாய நலம் மற்றும் சத்துணவு திட்டத்தின் துறையால் அனாதை பெண்களின் திருமணத்திற்கு கொடுக்கும் தொகை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 15,000. ஏழிசை நாடக மன்றம் வழங்கும் விருது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலை மாமணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 84. 2016-17 ஆண்டில் தமிழக பொருளியல் மற்றும் புள்ளியியல் இயக்குநரகத்தின்படி தமிழகத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தியாவில் 2nd இடத்தை பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 85. 2019 ஆண்டில் மனித உறுப்பு மற்றும் மாற்று சிகிச்சையில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1st இடம். க்வெஸ்சன் நம்பர் 86. மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் என்பவரும் இந்தியாவைச் சேர்ந்த டேஷ் அவர்களும் 1990 மேம்படுத்தினர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டாக்டர் அமர்த்யா சென். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 87. 3 பூஜ்ஜியமற்ற எண்கள் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் நிபந்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2B = A+C. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் 88. 4, 7, 10, etc. 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி, 61. நெக்ஸ்ட்டு 89. 9, 6, 7, 8, 5 மற்றும் எக்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சராசரி 8 எனில் எக்ஸின் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 13. இந்த மேக்ஸின்ஸ் எல்லாமே வந்து போட்டு பாருங்கள், அப்படி புரியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக வந்துட்டு ஒரு வீடியோவில் எல்லா சம்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக போடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 90th க்வெஸ்சன். ரகசிய குறியீட்டு முறையில் அல்ஜிப்ரா என்பதை இந்த BKHDCQB அப்படின்னு சொல்லியும் ஜாமெண்ட்ரியை எப்படி குறிக்கலாம்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 91. மூலைவிட்டங்கள் 6 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தோட பரப்பு? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 92. ஒரு கோளத்தின் கன அளவு மற்றும் புறப்பரப்பு ஆகியவற்றின் விகிதம் என்ன? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ, 6:3. 93. ஒரு திடக்கோளத்தின் வளைப்பரப்பு 36 சென்டிமீட்டர், அதனை ஒரு அரைக்கோளங்களாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, 27 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு 94th க்வெஸ்சன். A+B2+A-B2 = 2×A²+B²? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி, 2×A²+B². நெக்ஸ்ட் 95th க்வெஸ்சன்.
எக்ஸ் பவர் 4+64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வரும் நோட்டில் எதை கூட்ட வேண்டும்? ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி 16x². நெக்ஸ்ட்டு 96th க்வெஸ்சன், ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஆன்சர் ஆப்ஷன் சி 41.67%. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 97, 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் சராசரி 60 எனில் அவ்வெண்ணில் மிகச்சிறிய எண் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 36. நெக்ஸ்ட்டு 98, 4, 16 and 7 4வது விகித சமன் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 28. 99th க்வெஸ்சன், 7:5 மற்றும் 6:25 விகித சமன் எனில் எக்ஸின் மதிப்பு? ஆன்சர் ஆப்ஷன் சி 35. எல்சிஎம் காண்க. 2×3×5×5×7×3×5×7×11. ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ 2×3×5×7×11. ஓகேங்களா, இவ்வளோ தான். இந்த வீடியோ வந்துட்டு ஒரு தடவைக்கு 2-3 தடவை பாருங்கள். அப்போ தான் அந்த குவஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு மனசில் நிற்கும். உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் வீடியோ வேணுமா என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு 25 சம்ஸ் தான் வரும் ஒரு குவஷன் பேப்பருக்கு. அதையும் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணி போடுறோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் குவஷன் பேப்பர்ஸும் வந்துட்டு வீடியோ ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பை பை.